ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுமாஸ் இந்த விடுதலை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றிமான கால் இப்ப அவர் டேட் விடுதலை பார்த்து ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம சேனல்ல பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வராத மஞ்சு வாரியர் அட்டகதி தினேஷ் பிரதாஷ்ராஜ் இவங்க எல்லாருமே செகண்ட் பார்ட்ல வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லிருந்தோம் இதையும் தாண்டி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாரையும் தாண்டி இன்னொரு பெரிய ஸ்டார் இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கிடைச்சிருக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் அண்ட் ஆக்டர் எஸ் ஜே அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா அவர் என்ன மாதிரி ஒன்று கேரக்டர் வர போறாரு படத்தோட பேக் போஷன் வர போறாரா இல்ல பிரசன்ட் போர்ஷன் வர போறாரா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாருக்குமே இப்போ இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இவரு ஒரு கேமரா பேரன்ஸ் அந்த படத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது குறிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கும் முன்னாடி வர ஒரு சில சீன்ஸ் தான் இவரோட கேமியா பிரின்ஸ் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கிடைச்சிருக்கு விடுதலை பார்ட் ஒன் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டான ஒரு படமா இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இதில் எஸ் ஜே சூரியாவோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அவரோட கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டராக இருக்க போது அவர் மாதிரியான இம்பாக்டை இந்த படத்தில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டுருங்க இது மாதிரியான சினிமா ரேட்டரோட ஏகப்பட்ட வீடியோஸாக நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தருவோம் அந்த செக் பண்ணி பாருங்க பிடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே குரூனுக்குன்னு அப்டேட் பண்ணியிருப்போம் பாய்